உலகத்தில் அசைக்க முடியாத ராஜாவாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனை தாண்டி இப்போ அமெரிக்காவையே ஆட்டங்காண வைக்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபட போகிறார். அது என்ன அப்படின்னா, மங்கோலியாவை தொடர்ந்து மெக்சிகோவுக்கு அவருடைய பயணம். மெக்சிகோ எங்கே இருக்குன்னு வேர்ல்டு மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. மெக்சிகோவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய வெனிசுலாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதோடு சேர்த்து லத்தின் அமெரிக்க நாடுகளையும் டோட்டலாக தன்னுடைய கைப்பாவையாக மாற்ற முயற்சிக்கிறாரா ரஷ்ய அதிபர் புட்டின். இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஸ்தம்பிக்கக்கூடிய செய்திகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில போர் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2.5 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய போர்ல ரஷ்யாவினுடைய கை தான் ஓங்கி இருக்கு. இப்போ எடப்பட்ட காலத்துல குர்ஸ்க்ங்கிற பகுதியை உக்ரைன் கைப்பற்றிய பிறகு உக்ரைனுடைய ஆதிக்கம் அதிகரித்ததாக செய்திகள் பரவினாலும், தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் புட்டின் வேறு சில காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறார். டோட்டலாக நேட்டோவை முடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட திட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கார். அவர் எடுத்திருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது வேறு மாதிரியான ரியாக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வல்லது. அந்த வகையில் போல்டோவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நகரம். அந்த நகரத்தில் ரஷ்யாவினுடைய பாலிஸ்டிக் மிசைல் நடத்தி இருக்கக்கூடிய அட்டாக், இதன் காரணமாக 51 மக்கள் இறந்து போனதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. அது மட்டுமல்ல, 271 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. ரஷ்யா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் உக்ரைனில் ஒரே தாக்குதலில் இவ்வளவு பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிறது கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் இதுதான் முதல் முறை. ஸோ இவ்வளோ பெரிய அட்டாக்கை ரஷ்யா நடத்தினதுக்கு பின்னாடி ஜெலன்ஸ்கியுடைய திமிரு தான் காரணம். தொடர்ச்சியாக பிச்சை எடுத்தே போரை நடத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி காமெடியனுக்கு சரியான பாடத்தை கற்பித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இது மட்டுமல்ல, ஈரானோடு நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய ரஷ்யா ஈரான்கிட்ட இருந்து ஈரானுடைய ஹோம்மேடாக இருக்கக்கூடிய FATA 360 அதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்டர்சேஞ்சு, ஆம்ஸ் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நேட்டோவை எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்துச்சு ரஷ்யா, ஆனால் நேட்டோ கேட்கல. போலந்தை விட்டு தூண்டி விட்டாங்க, ஸ்வீடனை இணைச்சிக்கிட்டாங்க, அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளோடு பெருங்கிய நிறைய நட்புறவை எடுத்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு கடல் வணிகத்திலையும் பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. இது எல்லாத்தையுமே ரஷ்ய அதிபர் புட்டின் முறியடித்தார். இப்போது நேட்டோவை சேர்ந்த ஒரு 700 பேர் அதிகாரிகள் போல்டவா அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, அந்த சிட்டிக்குள்ளே ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் அவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதை மோப்பம் பிடிச்ச ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ஆளுங்க ஒரே நாளில் அந்த ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் 700 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாக இருக்கு. இது நேட்டோவுக்கு ரொம்ப பெரிய அளவிலான அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. இதை கூவி அவங்க சொன்னாலும் சரி, கூவாமல் சொன்னாலும் சரி, அவங்களுக்கான இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஜாஸ்தியானது தான். இதுக்கு நேட்டோ நாடுகள் பழிவாங்க போகுதா, 32 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அப்படிங்கிற கேள்வியை அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த அடியை அடிக்க தொடங்கிட்டார். அது என்ன அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன்ல, பிரம்மாஸ்திரம் அது. மெக்சிகோ, இது வரலாற்றினுடைய பக்கங்களை நல்லா சரியாக புரட்டி பார்க்கும்போது 1919 இருந்தே ரஷ்யாவோடு நல்ல உறவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே கம்யூனிசம் அப்படிங்கிறது பரவலாக அறியப்படக்கூடிய ஒரு விஷயம். ரஷ்யாவுக்கான நெருங்கிய உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்ஜென்டினாவில் இருந்தே தொடங்குது. சேகுவேரா அவர்களுடைய காலகட்டத்தில் கியூபா விடுதலை அப்படிங்கிறது 1950 தொடக்க காலத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ உள்ளிட்ட நபர்களோடு சோவியத் ரஷ்யா ரொம்ப டைப்பில் இருந்தது. அப்போது கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து பெரிய அளவில் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பரப்பப்பட்டது. அது சேகுவேரா உள்ளிட்ட நபர்களால் பொலிவியா வரைக்கும் அது பரவுச்சு. பொலிவிய காடுகள் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொரில்லா போர்முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி இடையில கியூபாவில் ஹவானா அப்படிங்கிற ஒரு தீவில்
ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அணு ஆயுத சோதனை வரைக்கும் அங்கே கடற்படை கூட்டாக சேர்ந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கடற்படை சாகச நிகழ்ச்சியை அமெரிக்கா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சது. அமெரிக்காவுக்கு பக்கத்தில் ரஷ்யாவினுடைய கப்பல் போய் நின்றது வரலாற்றில் இதுதான் முதல் முறை. ஸோ இதில் ரஷ்யா மட்டும் பங்கேற்கலை, கியூபாவோடு சேர்த்து வெனிசுலா நாட்டு கப்பல்களும் வந்து சேர்ந்தது. இதில் மெக்சிகோவை சேர்ந்த அதிகாரிகளும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே செய்தியாக சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மெக்சிகோ அப்படிங்கிற கண்ட்ரி எதற்காக ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் வரலாற்று அடிப்படையில். ரஷ்யாவினுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க, ஆனால் மெக்சிகோவில் தான் 72 தூதர்கள் இருக்காங்க. இது உலகத்தில் எல்லா நாட்டு தூதர்களோட கம்பேர் பண்ணும்போது மெக்சிகோவில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று தான் ப்ரூஃப். அமெரிக்காவில் 46 தூதர்கள் இருக்காங்க, அது மட்டுமல்ல சீனாவில் 38 தூதர்கள் இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்தளவில் மெக்சிகோவினுடைய அதிகாரிகள் 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ மெக்சிகோவை தனது ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருவதற்கு ரஷ்யா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மெக்சிகோவுக்கிட்ட இருந்து துப்பாக்கியை அமெரிக்கா மீது அவங்க வைக்கலை. இதைத்தான் ரஷ்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் என்னுடைய வீட்டு வாசலில் இருந்து உன் வீட்டு வாசலில் நான் துப்பாக்கி நீட்டலை, ஆனால் நீ என்ன பண்ணுற, என்னுடைய கொல்லப்புறத்துலையும் சரி எனக்கு முன்னாடியும் சரி நான் புழங்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நீ துப்பாக்கியை வச்சு மிரட்டணும்னு நினைக்கிற, அதுதான் உக்ரைனை நாட்டோவில் அங்கத்தினராக சேர்க்கிறதுக்கான முடிவு, இதை கைவிடு அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய கோரிக்கை. இதை உக்ரைனும் ஏற்றுக்க மாட்டேங்குது, நாட்டோவில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நாடுகளும் ஏற்றுக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. இது பத்தாதுன்னு ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸ் அண்டு ஸ்புட்னிக் நியூஸ் ஏஜென்சி எல்லாத்தையுமே யூரோப் கண்ட்ரிஸ் எதையுமே ஒளிபரப்புறதே இல்லை. இந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யாவினுடைய ஊடகங்களுக்கு தடை விதிச்சிருக்கு. ரஷ்யாவை யூரோப் கண்ட்ரிஸ் ஒரு எதிரியாகவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே ரஷ்யா தனது கேஸ் பைப்லைன் மூலிமா கச்சா எண்ணெயை விநியோகம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. காரணம் என்னென்னா ரெவென்யூ அடிப்படையில் அவங்க கூட உறவில் இருக்காங்க. அதே நேரத்தில் கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் பெரிய அளவிலான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு போர் தான், வார் தான், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இதற்கு காரணம் அமெரிக்காங்கிற நாடு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெர்மன் கூட ரஷ்யாவோட உறவில் தான் இருந்தது, அதனால தான் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதை உக்ரைனை வச்சு உடைக்க வச்சது அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா செய்யக்கூடிய வேலைகள்னால தான் இன்றைக்கி ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. நீதிபதிகளை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை மெக்சிகோ அரசு கொண்டு வந்தது. இது கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய அளவிலான ஒரு பூம் வேர்ல்டு மத்தியில் ஏற்பட்டது. அது எப்படி நீதிபதிகளை நீ மக்களை வச்சு தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய கேள்வி. இதனால் அமெரிக்காவும் கனடாவும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய வர்த்தக உறவில் இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மெக்சிகோ என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்கா அண்டு கனடாவினுடைய தூதரக அதிகாரிகளை திருப்பி அனுப்பிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பெரிய அளவிலான ஷாக்கு. இதை செஞ்சுருக்கிறது யார் அப்படின்னா 6 காலமாக மெக்சிகோவை ஆட்சி பண்ணிட்டு வரக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ மேனுவல் லூப்பஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கார். ஸோ இது ரொம்ப பெரிய அளவிலான பிரச்சனையை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். மெக்சிகோ அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, அப்படிப்பட்ட ஒரு நாடு இவ்வளவு பெரிய வேலையை செய்யுதுங்கும் போது அதை அமெரிக்காவால் ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. மெக்சிகோ அப்போ யாருடைய தூண்டுதலின் பேரில் இதை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்ய அதிபர் புட்டினுடைய தூண்டுதலில் தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு புகாரை சொல்கிறாங்க. ரெண்டாவது நீதிபதிகள், அதுவும் 8000 நீதிபதிகளை எப்படி நீ மக்களை வச்சு தேர்ந்தெடுப்ப, அதுவும் உச்சநீதிமன்றத்தில் 12 இருக்கக்கூடிய எண்ணிக்கையை 9 குறைக்கணும் அப்படின்னு நீ சொல்கிறத உலக நாடுகள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெக்சிகோ என்ன சொல்கிறாங்க, என்னுடைய உள்நாட்டு விவகாரத்தில் நீ தலையிடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ ICC ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய மெக்சிகோ ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்குது. மங்கோலியாவில் இருந்து கிளம்பி நீங்கள் மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு நேரடியாக மெக்சிகோவுக்கு வாங்க, நாங்கள் உங்களை கைது பண்ண மாட்டோன்னு சிவப்பு கம்பளை வரவேற்பு கொடுக்குறாங்க. ரெண்டாவது மெக்சிகோவுக்கும் அவன் ரஷ்யாவுக்கு இடையில 1919 நல்ல உறவு இருக்குது.
அர்ஜென்டினாவில் கியூபா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக அர்ஜென்டினாவிலேருந்து கிளம்பின செகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்க எல்லாமே கம்யூனிஸ்டத்தை சித்தாந்தமாக வச்சு கொள்கை அடிப்படையில் ஒன்று சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டத்தை பேஸ் பண்ணி லத்தின் அமெரிக்க நாடுகள் பொலிவியா காடுகள் வரைக்கும் கொரில்லா படைகளை தயார் பண்ணது இந்த கம்யூனிஸ்ட கோட்பாடு. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒன்றா சேரணுங்கிறது ரஷ்யாவினுடைய கொள்கை. அதுதான் இப்போது வெனிசுலா வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. ஸோ மெக்சிகோவோட அவங்க டைஅப்பில் இருக்கிறதுக்கு காரணம் 1919 இருந்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிச உறவு. இன்றைக்கி மெக்சிகோவில் ஒரு கம்யூனிச கட்சி இருக்குது, வெனிசுலாவில் ஒரு கம்யூனிச கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மக்கள்கிட்ட 10% தான். ஆனால் இந்த வாக்கு எண்ணியை வச்சுக்கிட்டே ரஷ்யா இவ்வளவு பெரிய ஆட்டம் போடுது அப்படின்னா கூடிய விரைவில் மெக்சிகோவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஏன் நம்ம மீது அவங்க போர் தொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அச்சம். இதன் காரணமாக தான் ரஷ்யாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆப்படிக்கக்கூடிய வகையில் உக்ரைனை தூண்டிவிட்டு நேட்டோவில் அங்கத்தினராக சொன்னாங்க, போலந்தை தூண்டிவிட்டு நேட்டோவில் அங்கத்தினராக சொன்னாங்க, ஸ்வீடனையும் இணைச்சிக்கிட்டாங்க. இப்படி நேட்டோவினுடைய எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டே போகுது அமெரிக்கா. அதற்கான ஆயுதங்களையும் கொடுத்து உதவுது, ஃபண்டை ரிலீஸ் பண்ணுது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. பிரசிடென்ட்டுடைய ஆட்சி காலம் முடிய போகுது. அப்போது அடுத்ததாக வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாடு அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள், ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ வெனிசுலாவினுடைய முன்னாள் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய மதுரா அப்படிங்கிற நபரை கைது வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க வெனிசுலா அரசு. இப்போ இருக்கக்கூடிய அரசு டைரக்டாக என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா ஆதரிக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த அரசை அமெரிக்கா ஆதரிக்கிறாங்க. அப்போது இப்போது வெனிசுலாவில் அதிகமான அளவில் போராட்டங்கள்லாம் வெடித்ததை நீங்கள் செய்திகளாக பார்த்துருப்பீங்க. அந்த போராட்டங்களுக்கு காரணம் அமெரிக்கா தூண்டிவிடக்கூடிய செயல்கள். இதைத்தான் ரஷ்யா கண்டிக்கிறாங்க. வெனிசுலாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், அந்த நபர் வந்து மதுரா அப்படிங்கிற நபரை அங்கீகரிச்சிருச்சு ரஷ்யா. அமெரிக்கா அப்படிப்பட்ட நபர் எங்களுக்கு தேவையில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே வெனிசுலா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ யார் எங்கள் விஷயத்தில் தலையிடுறதுக்குன்னு அவங்க கேட்குறாங்க. இப்படி உலகின் பல்வேறு நாட்டு ஜனநாயகத்திலையும் மூக்கு நுழைச்சி அதில் தனது ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறது அமெரிக்கா. அவங்களுடைய தேர்தல் நவம்பர் மாதம் வருது. அப்போ சீனாவோ ரஷ்யாவோ உள்ளுக்குள்ளே வந்து தலையிடுறதை அமெரிக்கா விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டால் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் மற்ற நாடுகளுடைய ஜனநாயகத்தில் போய் மூக்கு நுழைக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய பண்பாடு. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ரஷ்ய அதிபர் புட்டினை அசைக்க முடியாத இடத்துல அவர் இருக்கார். மாறாக கம்யூனிஸ்டத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கான வேலைகளை செய்கிறார். இஸ்லாமியர்களோடு நெருங்கிய உறவில் இருக்கார். உலகத்தில் எங்கே போனாலும் அவருக்கான மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்குது. சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கிது. ஐசிசியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறத மட்டும்தான் அவர் தவிர்த்திருந்தார் பிரிக்ஸ் மாநாடு நடந்தப்போ. மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இப்போது டைரெக்டாக மங்கோலியா போயிருக்காரு, மலேசியன் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு, அடுத்து மெக்சிகோ போகிறாரு. இதுதான் அமெரிக்காவுக்கு ரொம்ப கசப்பான உண்மையாக இருக்குது. நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோவுக்கே வராருன்னா நம்ம எதுக்கு உலகின் நாட்டாமையாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. கியூபாவில் அவங்க வச்சு இப்போது பெரிய அளவில் கடற்படை சாகசங்கள்லாம் நடத்துனாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான ஒரு கசப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ உலகத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யா ஒரு அசைக்க முடியாத ஒரு நாடாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் புட்டின் 25 மேலே அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அமெரிக்காவில் தான் ஆட்சி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது, வெவ்வேறு பிரசிடெண்ட் மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நிலைத்தன்மையாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் ரஷ்யா. அப்போது அதனால தான் ரஷ்யாவோடு இந்தியா நல்ல உறவில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய இந்தியா ரஷ்யாவோடு உறவில் இருக்கிறதுனால தான் பிரிக்ஸ் கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டம் நீங்கள் பார்த்து தான் நேட்டோ பயந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உலகத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த 5 இந்த பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய 5 உருமாறப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பெட்ரோ டாலரை முடிச்சு விட்ட சவுதி அரேபியா கூட பிரிக்ஸில் அங்கத்தினராக மாறிடுச்சு. மலேசியாவும் பிரிக்ஸில் அங்கத்தினராக மாறப்போகுது. இப்படி எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவின் பக்கம் ஒன்று சேருவதற்கும் ரஷ்யா சீனாவின் பக்கம் ஒன்று சேருவதற்குமான வேலையை செய்யுது. சீனாவும் இந்தியாவும் மட்டும் பகையை மறந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் உலகத்தில் இனிமே ரூல் பண்ணக்கூடிய இடத்துல மாறப்போகுது. அதை ரஷ்ய அதிபர் புட்டின் உலகத்தினுடைய அரசராக இருந்து வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறாருங்கிறது தான்
யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.